திஸ் இஸ் சிண்டு. அக்லி பியூட்டியோட 8th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சண்முக கங்காயும் லீஜனும் பேசுறத பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஷியாமு அங்க வந்து சண்முக கிட்ட என்ன பண்றேன்னு கேக்குறா. சண்முக அங்க இருக்க கங்காய காமிக்கிறா. ஷியாமு அவ்வளவு மறைஞ்சு நின்று அங்க பாக்குறா. அப்போ அவளுடைய மனசுக்குள்ள என்ன நடக்குது, இங்க ரெண்டு பேரும் ஹக் பண்றாங்கன்னு சொல்றா. தனுஷீஷி மேக்கப் ரூம் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஷியாமு மேக்கப் ரூம் குள்ள வரா. அவளை பார்த்து தனுஷீஷி இருந்து வெளியே போறா. ஷியாமு தனுஷீஷி கிட்ட, கங்காய் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தானே, அவன் உன்னை ஏமாத்துறா, அவனும் லீஜனும் ஹக் பண்றத நான் பார்த்தேன்னு சொல்றா. சண்மு மிஸ் மங்குவே நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்கன்னு மனசுல நினைக்கிறான். அதை கேட்டதோ டென்ஷிஷி மங்குவே கிட்ட, யார் சொன்னா கங்கா என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்னு? சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரிதான் பழகிறோம். அவன் யார்கிட்ட பேசினா, யார ஹக் பண்ணா எனக்கு என்ன? ஆனா மங்குவே, நீ இந்த மாதிரி பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உன்ன ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே உன்னை பிடிக்காது. உங்ககிட்ட இப்ப சண்டை போடுற நிலைமையில நான் இல்ல, நான் என்னுடைய சீன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அதை கேட்டதும் ஷியாமு அவளுடைய மனசுக்குள்ள பொறுமையா இரு நீ மங்குவேன்னு சொல்லிட்டு டென்ஷிஷி கிட்ட, நான் ஏன் உனக்கு அகெயின்ஸ்டா பண்ணணும்? நான் செகண்ட் டைம் இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க மாட்டேன். சரி ஓகே, உன்னுடைய பிரதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஷியாமு போனதும் சண்முகம் அங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஷியாமு கிட்ட, நீ ஃபர்ஸ்ட் டைலாக் பேசினதும் இங்க இருக்க பால் எடுத்து கூடி லோகோவும் மறைக்காதன்னு சொல்றாரு. அதை பார்த்து டைரக்டர், நீ என்ன காமெடி பண்றியா? ஷூட்க்கு முன்னாடி என்ன பண்றதும் நீங்க பண்ணிட்டு என்கிட்ட அப்புறமா அப்ரூவல் கேக்குறீங்க சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்ட, என்ன இயர் இந்த மூவி எடுக்கிறது, அந்த பிராண்ட் அந்த இயர்ல இருக்கா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செட்டை ரெடி பண்ண, ஆனா அந்த சின்ன மில்க் பாக்கெட்டால என்னுடைய சீனே தப்பாயிடும் சொல்றாங்க. ப்ரொடியூசர் டைரக்டர் கிட்ட, டைரக்டர் பிளீஸ் பொறுமையா இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுக்கலாம், அப்புறம் எடிட்டிங் வேலையை பார்க்கலாம், கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸையும் கமர்ஷியல் பிஸ்னஸையும் பார்த்து யோசிங்கன்னு சொல்றாங்க. ஷியாமு அதை பார்த்து, யாருக்குமே இது ஈஸி இல்லைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கங்காயும் லீஜனையும் பார்த்ததை நினைச்சு பார்த்துட்டே திரும்பி அங்க இருக்க டென்ஷிஷிய பாக்குறா. நான் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்றா. அப்ப சண்மு அங்க வந்து, உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லி ஷியாமு தலையில கை வைக்கிறான். ஷியாமு அவளுடைய தலையை பின்னாடி எடுத்து, எனக்கு எதுவும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்றா. ஷியாமு பொறுமையா அவளுடைய தலைய சண்மு கையில வச்சு, ஓகேவா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றா. சண்மு ஓகேன்னு சொல்றான். சாங் ஷி அங்க இருந்து ஷியாமுவ பாக்குறான். அப்போ எல்லாரும் ஷார்ட்க ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க. அப்போ சீன் 28 டேக் 1 சொல்றாங்க. ஷியாமு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஜாங்ஷிஷி உள்ள வந்து அவ முன்னாடி இருக்க சேர் எடுத்து ஷியாமு பக்கத்துல வைக்கிறா. எல்லாரும் அதை டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. ஜாங்ஷிஷி அந்த சேர்ல உட்காந்து ஷியாமு கிட்ட, உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு தானே சொல்றா. ஷியாமு, ஆமா, அதுவும் எனக்கு ஃபுல்லா கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. ஜாங்ஷிஷி சூப்பர்னு சொல்லி ஷியாமுவ கட்டி பிடிக்கிறா. எல்லாரும் எதுவுமே புரியாம பாக்குறாங்க. அப்ப ஷியாமு, நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறா. டன்ஷிஷி பொறுமையா நடந்து வந்து ஷியாமு முன்னாடி நின்னு, நானா, நான் காலேஜ் போற ஐடியால இல்லன்னு சொல்றா. ஷியாமு ஆனான்னு சொல்றா. டன்ஷிஷி, ஆனாலும் எதுவும் இல்ல, நம்ம உன்னை பத்தி பேசலாம், நீ ரொம்ப அமேசிங் சொல்லிட்டு செல்ஃப்ல இருக்க கியூப் எடுத்துட்டு வந்து விளையாடுறா. ஷியாமு எதுவுமே புரியாம அங்க இருக்க பாலை குடிக்கிறா. அதை பார்த்து டைரக்டர், டென்ஷனா கட்டுன்னு சொல்லி மேக்கப் பண்ணுங்க, இன்னொரு வாட்டி டேக் போலான்னு சொல்றாங்க. ஷியாமு சண்மு கிட்ட, இதுக்கு முன்னாடி நான் டன்ஷிஷி கூட ஒர்க் பண்ணிருக்கா, ஆனா அவ இந்த மாதிரி இல்லைன்னு சொல்றா. சண்மு, இது உங்களுக்கு தெரியுதே, அப்போ உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்றான். ஷியாமு, அவ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டா, அவ ஆக்டிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டதும் சண்மு, இப்ப நான் சொன்னதை திரும்ப எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, மிஸ் மங்குவே, இதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அப்போ சங்ஷி அங்க வந்து, மங்குவேன்னு சொல்லிட்டு சண்மு கிட்ட, நான் மங்குவே கூட தனியா பேசணும், ஓகேவான்னு சொல்றான். ஷியாமு ஓகேன்னு சொல்லிட்டு சண்மு போய் வெளியே நிக்க சொல்றான். சண்மு பொறுமையா நடந்து வெளியே போறான். சண்மு வெளியே நின்று இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு இருக்கான். சாங்ஷி ஷியாமு கிட்ட, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ஷியாமு, எனக்கா, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்றான். சாங்ஷி, நான் காலேஜ்ல உன் கூட நிறைய பேசலனாலும் நீ ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்றான். ஷியாமு அதை கேட்டதும் அமைதியா இருக்கா. சாங்ஷி ஷியாமு கிட்ட, நான் சின்ன வயசுல இருந்தே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும் போது எனக்கு 4 வயசுன்னு சொல்றான். ஷியாமு, 4 வயசான்னு கேட்குறா. சாங்ஷி, ஆமா, ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும் போது என் கூட ஒரு பையன் நடிச்சான், அவன் என்னை விட கொஞ்சம் வயசு அதிகமா இருப்பான், அவன் ரொம்ப அறிவாளியா இருந்தான், அவன் என்ன டைலாக்குமே கரெக்டா பேசிட்டான். அப்ப நான் அவனை பார்த்து புறாமப்பட்டேன், ஏன்னா அவன் எல்லாமே சூப்பரா பண்ணான். ஆனா லாஸ்ட்ல என்ன ஆச்சு தெரியுமா, மூவில அவன் நடிச்ச எல்லா பாட்டுமே கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். ஷியாமு ஏன்னு கேக்குறா. சாங்ஷி, ஏன்னா அவன் மெயின்லீடுடைய சீன் டைமை எடுத்துட்டான்னு சொல்றான். அதை கேட்டதும் ஷியாமு, இதுக்கு முன்னாடி டன்ஷிஷி அவளுடைய டைலாக்கை சேர்த்து பேசினதை நினைச்சு பாக்குறா. சாங்ஷி சண்மு கிட்ட வந்து, என்ன, உனக்கு என்னுடைய ஆட்டோகிராஃப் வேணுமான்னு கேக்குறான். சண்மு சாங்ஷி கிட்ட, நீ மிஸ் மங்குவே கிட்ட என்ன சொன்னன்னு கேக்குறான். சாங்ஷி, எதுவும் இல்ல, ஆக்டிங்கான கொஞ்சம் டிப் கொடுத்தேன்னு சொல்றான். அதை கேட்டதும் சண்மு, டிப்ஸ்,
எஸ்ன்னு சொல்றான். சாங்ஷி, சன்மு, நீயே எப்பயுமே எனக்கு ஆப்போசிட்டாவே இருக்கன்னு கேக்குறான். சீன் 28 டேக் 2 சொல்றாங்க. ஷியாமு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ டங்ஷிஷி உள்ள வரா. டங்ஷிஷி உள்ள வந்ததோ ஷியாமு சேர் எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா போடுறா. ரெண்டு பேரும் சேர ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காடுறாங்க. டைரக்டர் என்னதான் நடக்குதுன்னு பாக்குறாங்க. தன்ஷிஷி ஷியாமு கிட்ட, உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு தானன்னு கேக்குறா. ஷியாமு, ஆமா, அதுவும் எனக்கு ஃபுல்லா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தன்ஷிஷி கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளே தன்ஷிஷிய கட்டி பிடிச்சு நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறா. எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. சாங்ஷி ஷியாமு பண்றத பார்த்து சிரிக்கிறான். தன்ஷிஷி ஷியாமு கிட்ட, எப்படியோ என்னால காலேஜ்க்கு போக முடியாது, நான் டிராவல் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றா. ஷியாமு என்னை பத்தி பேச வேண்டாம்னு சொல்றா. சன்ஷிஷி, சரி உன்னை பத்தி பேசலான்னு ரொம்ப அமேசிங்னு சொல்றா. டைரக்டர் இவங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்து கட்டுன்னு சொல்லி நீங்களே வந்து உங்க ரிப்ளைவை பாருங்கன்னு சொல்றாங்க. சாங்ஷி சிரிச்சுட்டே சன்மோவை பாக்குறான். சன்மோ சாங்ஷியை பார்த்ததும் சாங்ஷி இன்னும் சிரிக்கிறான். அதை பார்த்ததும் சன்மோ சாங்ஷிய அவனுடைய மனசுக்குள்ள திட்டுறான். ஷியாமு கார்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ சன்மோ ஷியாமு கிட்ட, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, இதை சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஷியாமு பால் குடிச்சு என் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றா. அப்போ பங்ஃபே கார்க்குள்ள வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, நான் ஏசி ஆன் பண்றேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் பாக்குறேன். ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறான். ஷண்மு, மிஸ் மங்குவே டயர்டா இருக்காங்களா, உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமான்னு சொல்றான். பங்ஃபே, என்கிட்ட ரெண்டு மில்க் இருக்கு, உங்களுக்கு ஒண்ணு வேணுமான்னு கேக்குறான். ஷண்மு பங்ஃபே கிட்ட, பங்ஃபே நீ எவ்வளவு நாளா இங்க ஒர்க் பண்றேன்னு கேக்குறான். பங்ஃபே, இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றான். சன்மு இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணன்னு கேக்குறான். பங்ஃபே, இதுக்கு முன்னாடி நான் ட்ரக்லாம் டிரைவ் பண்ணேன், நான் பார்பிக்யூ ஷாப்ல பியர் டெலிவரி பண்ணேன், ஆனா சம்மர்ல ரொம்ப ஹாட்டா இருக்கும், இங்கன்னா ஏசி இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டதோ ஷியாமு, சம்மரும் தப்பான விஷயம் இல்ல, சம்மர்ல எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்னு சொல்றான். சண்மு அவனுடைய மனசுக்குள்ள இது எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லி ஷியாமு கிட்ட, நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா காசு வாங்கிருக்கீங்களான்னு கேக்குறான். ஷியாமு ஆமான்னு சொல்றா. சன்மு ஆச்சரியமா பாக்குறான். ஷியாமு சன்மு கிட்ட, நீ போர்க் சாப்பிடலன்னா இதுக்கு முன்னாடி பிக் ஓடுறத பார்த்ததே இல்லையான்னு கேட்டுட்டு, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதுல எக்ஸ்ட்ரா காசை அக்செப்ட் பண்ணா என்ன தப்புன்னு கேக்குறா. சண்மு நான் உங்ககிட்ட சாதாரணமா தானே கேட்டேன், இதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்றான். அப்போ சாங்ஷி அங்க வந்து ஷியாமு கிட்ட, இன்னைக்கு ஆப்டர்நூன் எனக்கு இன்னொரு ஷெடியூல் இருக்கு, ஆனா சீன் இங்கேயே தான் நடக்குது, என்னுடைய ஷெடியூலால நான் உங்க எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஆனா நம்ம சீக்கிரமா முடிச்சுட்டா நம்ம சீக்கிரமா போயிடலாம், அதனால என் கூட வந்து முன்னாடி பிராக்டிஸ் பண்றீங்களான்னு கேக்குறான். சண்மு சாங்ஷி கிட்ட, இல்ல மிஸ் மங்குவை இன்னும் சாப்பிடலன்னு சொல்றான். அதை கேட்டதோ ஷியாமு சண்மு கிட்ட, எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு சாங்ஷி கிட்ட நான் சாப்பிடல வா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஷியாமு போனதும் சண்முக்கு கால் வருது. சண்மு அன்னோன் நம்பரா இருக்கிறத பார்த்து கார்ல இருந்து வெளியே வரான். சண்மு அங்க இருக்க சேர்ல உட்காந்து ஹலோன்னு சொல்லிட்டு, யூ ஷிஃபனா, வேண்டா நான் வரல, உண்மையாவே தேவையில்லைன்னு சொல்றான். சண்மு திரும்பவோ, நான் உண்மையாதான் சொல்றேன், உண்மையாவே தேவையில்லைன்னு சொல்றான். கடைசியா சண்மு ஓகே இன்னைக்கு ஈவினிங் எங்கன்னு கேக்குறான். சீன்ல மேக்கப் ரூம்ல டென்ஷிஷி உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவளுடைய அம்மா தண்ணி குடின்னு சொல்லி ஒரு பாட்டிலை கொடுக்குறாங்க. டென்ஷிஷி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட, அம்மா எத்தனை வாட்டி நான் சொல்றேன் ஹாட் வாட்டர் இதுல வைக்காதீங்க, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்றா. அவளுடைய அம்மா சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஷியாமு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாங்ஷி கிட்ட, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்ககிட்ட அதுக்கு நான் அட்வைஸ் கேட்கலாமான்னு சொல்றான். சாங்ஷி சொல்லுன்னு சொல்றான். ஷியாமு சாங்ஷி கிட்ட, நான் டென்ஷிஷி கிட்ட பேசி எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ப்ரமோஷன் ஷார்ட்டால் நிறைய பேருக்கு பெனிஃபிட் இருக்கு, அது தனியான ஆளுக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே எங்கள் ரெண்டு பேரால் டைரக்டர் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, இது இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய சீன்ஸ் ஒன்றா இருக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி பண்ணா எதுவுமே கரெக்டாக நடக்காது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறா. சாங்ஷி மங்குவே நீ என்னுடைய கண்ணை திறந்துட்டேன்னு சொல்றான். ஷியாமு ஏன்னு கேட்குறா. சாங்ஷி இப்பெல்லாம் நீ இந்த ஃபிலிம்ல இருக்க லீடிங் ஆக்டர் லீரஞ்சன் மாதிரியே பண்ணுற, ரொம்ப ஜென்டலாகவும் ஹானஸ்டாகவும், அதுக்கப்புறம் இப்பெல்லாம் நீ கோவப்படுறது இல்லைன்னு சொல்றான். ஷியாமு நானா அந்த மாதிரியா, அப்படிலாம் இல்லைன்னு சொல்றா. சாங்ஷி ஷியாமுடைய முடிய சரி பண்ணிட்டு இப்ப நீ பெர்ஃபெக்டா லீரஞ்சன் மாதிரி இருக்கன்னு சொல்றான். சாங்ஷி ஷியாமு கிட்ட, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் சொல்றான். ஷியாமு ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஷியாமு போனதும் சாங்ஷி ஷியாமு பார்த்துட்டே, நீ இப்ப இருக்கிறத விட எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஷியாமு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அங்க டின்ஷிஷி இருக்கிறத பார்த்து டின்ஷிஷியை ஃபாலோ பண்றான்.
கங்காய் டின் சிஷிக்கிட்ட எனக்கு 24 வயசாகுது, ஆனால் ரோட்டில் போனால் பாதி பேருக்கு எனக்கு தெரியல. நான் ஈவெண்ட்க்கு போனால் 10 வருஷம் முன்னாடி என்னை நடித்த கேரக்டர் வச்சு என்னை கூப்பிடுறாங்க. என்னால் இதுக்கு மேலே அதை எடுத்துக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் கஷ்டமும் பண்ண முடியாது. ஹெல்ப் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியை என்னால் ரீச் ஆக முடியாது. இந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இந்த உலகத்தில் என்னை நீ மட்டும்தான் புரிஞ்சுப்பேன்னு சொல்லி டின் சிஷியை ஹக் பண்ண வரா. டின் சிஷி கங்காயை தள்ளிவிடுறா. ஷியாமும் அதை பார்த்து கங்காயை திட்டுறா. அப்போ சண்மு அங்க வந்து ஷியாமு மேல கை வைக்கிறான். ஷியாமு, சண்மு இதே மாதிரிதானே நீங்களும் காலையில என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு கேக்குறா. ஷியாமு சண்முவை புடிச்சு அங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறா. சண்மு எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றான். ஷியாமு சண்மு விட்டதோ, சண்மு ஷியாமு கிட்ட உங்ககிட்ட நான் ரொம்ப நாளும் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். மிஸ் மங்குவே, நீங்க எப்படிதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? நீங்க பார்ட் டைம் ஜாபா ஏதாச்சும் சைட்ல வெயிட் தூக்குற ஒர்க் பாத்தீங்களான்னு கேக்குறான். அதை கேட்டதோ ஷியாமு சண்மு கிட்ட உங்ககிட்ட நானும் ஒண்ணு கேட்கணும்னு சொல்றா. சண்மு என்னன்னு கேக்குறா. ஷியாமு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஷியாமு அவளுடைய ரூம்ல போன் வச்சு அவன் வீடியோ எடுத்தானா எடுக்கலையான்னு சொல்றா. அப்போ இதுக்கு முன்னாடி கண்காயும் லீஜனும் பேசுறத சண்மு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணத ஷியாமு பாக்குறா. அதை நினைச்சு பார்த்துட்டே ஷியாமு அதை நினச்சி பார்த்துட்டு ஷியாமு மங்குவே கிட்ட அக்கா இன்னைக்கு செட்டில் ஸ்ட்ரேஞ்சாக நடந்ததுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணாமல் இதை சொல்லி ஏன் நம்ம அக்காவை டென்ஷன் பண்ணுறது, அவங்க சரியாகட்டும்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் டெலீட் பண்ணுறா. ஷியாமு மங்குவே கிட்ட அக்கா செட்டில் எல்லாமே நல்லா நடக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறா. நெக்ஸ்ட் சீனில் சண்மு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர் வந்து சண்முவை பார்த்து உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி சண்முவை ஹக் பண்ணுறாரு. சண்மு அமைதியாக இருக்கான். அவர் சண்மு கிட்ட நான் இப்போ தான் ஐலாண்ட்லேருந்து வந்தேன், அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் என்னுடைய அம்மா தான் என்னை உடனே இங்கே வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. சண்மு அமைதியாக இருக்கான். அவர் இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய ரெஸ்டாரண்ட் தான், உள்ளே போகலாம் வான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. சண்முவும் போகிறான். நெக்ஸ்ட் சீனில் மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சண்மு கிட்ட நிறைய ஃபேக் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு அதை பிடிக்காது, நிறைய பேர் சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, அதில் ரைஸ் உடஞ்சிரும், சில பேர் ரெட் சாஸில் டிப் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. சண்மு அமைதியாக இருக்கான். அவர் சண்மு கிட்ட நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாரு. சண்மு என்னன்னு கேட்குறான். நீ அங்கிள் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டே தானே, அங்கிள் உன்னை கஷ்டப்படுத்தினாரு, அது எனக்கு தெரியும். உன்னுடைய அப்பா அம்மா இறந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு கேட்குறாரு. அவர் சண்மு கிட்ட அங்கிள் உன்னை எப்படி மாத்திட்டா இருப்பாரு, உன்னுடைய ட்ரெஸ்ஸையும் உன்னுடைய தாடியையும் பாரு, அவருக்கு அவருடைய ஃபேமிலி இருக்கு, அவருடைய பையனும் இருக்கான், அவனுக்கும் உனக்கும் எவ்வளோ ஏஜ் கேப் இருக்கும், ஒரு நாள் நீ தான் உன்னுடைய தம்பிக்கு ஹெல்ப் பண்ண போற. அங்கிள் ஒரு ஹார்ட்லெஸ்ஸான மனுஷன், சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே உன்னை புகழ்வாங்க, நீ எல்லாமே சீக்கிரமாக மெமரைஸ் பண்ணிடுவ, எல்லா ப்ரோக்ராமையும் சீக்கிரமாக பண்ணிடுவேன். நான் உன்ன அளவுக்கு அறிவாளி இல்லை, ஆனால் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு இருக்காங்க, அவங்க இருக்கும்போது நான் ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே பண்ணணும், எப்படி இருந்தாலும் என்னுடைய கம்பெனி என்கிட்ட தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன், நான் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். சண்மு நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி எழுந்துக்கிறான். அவர் இன்னும் நிறைய டிஷ்ஷே வரல, நீ ஏன் இங்கேருந்து போகிற சண்முன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சண்மு திரும்பி அவர்கிட்ட நீ சொன்னல இந்த சூஷி ரெட் சாஸால் பண்ணுறாங்கன்னு, ஆனால் இல்லை அது ஒயிட் வினிகரால் பண்ணுறாங்க. சண்மு உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், ஃபர்ஸ்ட் நீ மற்ற ஃபேக் ரெஸ்டாரண்ட்டை பற்றி குறை சொல்கிறத விட்டுட்டு உன்னுடைய ஃபேக் மவுத்தை பற்றி கொஞ்சம் யோசின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றான். அன்னைக்கு சண்மு நான் ஜியோ கிட்ட கங்காயையும் லீஜனையும் பத்தி சொல்லலாம், ஆனா கங்காயையும் டென்ஷிஷையும் சொல்லிட்டு ஜியோக்கு கால் பண்றான். ஜியோ கால் அட்டன் பண்ணதோ சண்மு ஜியோ கிட்ட கங்காயும் லீஜனும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்டதோ ஜியோ அப்போ டென்ஷிஷிய பத்தி சொன்னது ஃபேக் நியூஸான்னு சொல்றான். சண்மு எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, ஆனா கங்காய் லீஜனுடைய போட்டோ மட்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதோ நான் நல்லவனா இருக்கலாமான்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே காலையில ஷியாமு எழுந்ததும் அவளுடைய போன் எடுத்து பாக்குறா. அதுல ட்ரெண்டிங் நியூஸ்ல கங்காயும் லீஜனும் ஒன்னா இருக்கிறதா வருது. ஜியோ சண்மு கிட்ட இன்னைக்கு காலையில கங்காயும் லீஜனும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே போச்சு, நான் என்னுடைய லோகோவை ஒயிட் டவா மாத்திரவா, மத்தவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணவா, சரி டன்ஷிஷி அழற மாதிரி உங்ககிட்ட போட்டோஸ் இல்லையா, கங்காயோடைய டீம் தான் நம்ம ஹாட் சர்ச்ல வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீ டன்ஷிஷியோடைய போட்டோஸ் எடுத்து வேற யாருக்காச்சும் சேல் பண்ணிட்டியான்னு கேக்குறான். அதை கேட்டதோ சண்மு அவனுடைய மனசுக்குள்ள நீ பாதி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, உன்னை நான் ஸ்டூபிட்னு சொல்லவா இல்ல அறிவாளின்னு சொல்லவான்னு சொல்றான். சண்மு ஜியோ கிட்ட நான் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு சொல்லவான்னு கேக்குறான். ஜியோ நீ எப்படி கேட்ப, அந்த மாதிரி நிறைய பேர் க்ரூல இருக்காங்க, அவங்க போட்டோஸ் எடுப்பாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்றான். சண்மு அப்ப நான் இன்வெஸ்டிகேட் பண்ணவான்னு கேக்குறான். ஜியோ நீ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவ, ஏற்கனவே நிறைய காசிப்ஸ் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஷூட்டிங் ஸ்பாட்க்கு டின் சிஷி வந்ததும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் டின் சிஷி கிட்ட க்வெஸ்சன் பண்றாங்க.
ரிப்போர்ட்டர் ஸ்டின்ஷி கிட்ட நீங்க கங்காய் லீஜனோட ரிலேஷன்ஷிப்ப என்ன நினைக்கிறீங்க, உங்களை அவர் ஏமாத்திட்டாரான்னு கேக்குறாங்க. டின்ஷிஷி அமைதியா அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அப்போ ஷியாமு டென்ஷிஷிய க்வெஷ்சன் கேட்கறத பாக்குறா. சண்முகம் ஷியாமு போகாம கைப்பிடிச்சிட்டு இருக்கா. ஷியாமு சண்முகையை தட்டி விட்டுட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போறா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிந்து. பாய் பாய்.